அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்கறோம் அப்படினா ஏகனே ஃபர்ஸ்ட் வீடியோவுடைய கண்டினியூட்டி செகண்ட் வீடியோ பார்க்க போறோம். அதுல கிறிஸ்டல் ஃபீல்ட் செப்பரேஷன் எனர்ஜி தான் நீங்க எப்படி கால்குலேட் பண்றத பத்தி பார்க்க போறோம். போன வீடியோல நம்ம வந்து T1 T2 T3 வச்சு பார்த்தோம். அது லோ ஸ்பின்னா இருந்தாலும் ஹை ஸ்பின்னா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் வரும். ஓகே பண்ணி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல T4 சிஸ்டம் T5 T6 எப்படி வந்து லோ ஸ்பின்ல எப்படி இருக்கும் ஹை ஸ்பின்ல எப்படி ஃபில் பண்ணி நம்ம கிறிஸ்டல் ஃபீல்ட் செப்பரேஷன் எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்றது அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் வச்சு. ஓகேவா, சரி பார்க்கலாமா. இன்னைக்கு என்ன பார்க்கறோம், T4 சிஸ்டம் எடுத்துக்கிறோம். T4 T எலக்ட்ரான் 4 எலக்ட்ரான் இருக்கு, 4 எலக்ட்ரான் இருந்துச்சுனா அது லோ ஸ்பின்ல எப்படி ஃபில் பண்ணி நம்ம எலக்ட்ரான் கிறிஸ்டல் ஃபீல்ட் செப்பரேஷன் எனர்ஜி கண்டுபிடிக்கிறது அத பத்தி பார்க்க போறோம். இப்ப T4 சிஸ்டம் அப்படினா அது ஆக்டாஹெட்ரல்ல லோ ஸ்பின்னா இருந்துச்சுனா அங்க காம்ப்ளெக்ஸ் மைனஸ் 0.4 மேல இதுக்கும் ஸ்பிளிட் ஆகறதா வந்து 3.5e அத அடிச்சோம்னா -0.6 கிடைக்கும் நமக்கு. இந்த இது டாட்டட் வந்து நோ ஸ்பிளிட்டிங், அந்த ஸ்பிளிட்டிங் நடக்காதுங்க. புரியுங்களா? அப்ப இதுதான் இப்ப ஆயிடுச்சுன்னா நமக்கு T4 எலக்ட்ரான் 4 எலக்ட்ரான் இருக்கு T ஆர்பிட்டல்ல. அந்த T ஆர்பிட்டல்ல எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லோ ஸ்பின், லோ ஸ்பின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா கிரவுண்ட் ஸ்டேட் 6 எலக்ட்ரான் ஃபில் ஆன பிறகுதான் ஹையஸ்ட் மேல அதிகமா இருந்துச்சுன்னா அங்க மேலாக போகும். நமக்கு இருக்கிறதே 4 எலக்ட்ரான் தான். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரான் இங்க போகும் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல்ல, செகண்ட் எலக்ட்ரான் இங்க போகும், தேர்ட் எலக்ட்ரான் இங்க போகும், போர்த் எலக்ட்ரான் வந்து ஐ ஸ்பின் இருந்தா மேல போகும். நம்ம லோ ஸ்பின்ன்றதுனால நாலாவது எலக்ட்ரான் வந்து நம்ம போர்த் எலக்ட்ரான் வந்து இங்க கிரவுண்ட் செட்ல இங்கதான் வரும். அப்ப இது எலக்ட்ரான் போட்டுட்டோமா, இப்ப வந்து T2G ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, 1, 2, 3, 4 எலக்ட்ரான் இருக்கு T2G ல. EG ல வந்து எலக்ட்ரான் இல்ல, அப்ப EG வந்து 0. கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா T2G ல எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு பாக்கணும். நம்ம மொத்தம் 1, 2, 3, 4 இருக்கு. அப்ப 4 × இதுக்குள்ள ஸ்பிளிட் ஆகிற எனர்ஜி லெவல் வேல்யூ எவ்வளவு, -2.5 பிளஸ் நமக்கு மேல ஏதாவது இருக்கா இல்ல, அப்ப 0.355 டெல்டா நாட். புரியுதா? டெல்டா நாட் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது தான், இது இதுக்கு மட்டும் கிடையாது. அப்ப போட்டுறோமா, அப்ப இது மல்டிப்ளை பண்ணு, 4 × −2 −8 நமக்கு ÷5e. இது 0 × எதால பெருக்கினாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். 0 ÷ 0 −8 ஃபைவ்ல நம்ம டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு, −1.6 கிடைக்கும் ∆0. ஒரு ∆0 வந்து TQ மாத்தணும் அப்படின்னா 10 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 10 ஆல நமக்கு வந்து 1 − 1.6 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா −16 TQ கிடைக்கும். பேரிங் எனர்ஜி அப்படின்னு பாக்கணும். பேரிங் எனர்ஜினா அதாவது ஒரு ஆர்பிட்டல்ல ரெண்டும் பேரா இருக்கணும். இங்க எத்தனை பேர் பேரா இருக்காங்க, 2 பேர் தான், ஒருத்தவங்க தான் பேரா இருக்காங்க. இங்க பேர் கிடையாது, இங்கேயும் பேரையாது. அப்ப 2 எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்பிட்டல்ல பேரா இருக்கு, அப்ப இதான் பேரிங் எலக்ட்ரான். அப்ப பேரிங் எலக்ட்ரான் கேட்டா எத்தனை, ஒரு பேரிங் தான். அப்ப ஒரு பேரிங் எலக்ட்ரான் அன்பாடு எத்தனை இருக்குன்னு பாத்தோம்னா நமக்கு 1, 2 அன்பாடு இருக்கு. அப்ப 2 அன்பாடு இருந்துச்சுன்னா அது என்ன மேக்னெட்டிக்ல வரும் அப்படின்னா 2.82. அப்ப 2 மேக்னெட்டிக் இருந்துச்சுன்னா நமக்கு 2.82. அதே ஒரு மேக்னெட்டிக் இருந்துச்சுன்னா அங்க அன்பாடு ஒரு அன்பாடு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா 1.73 வரும். 2 அன்பாடு இருந்துச்சுனால 2.82 வரும். 3 அன்பாடு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அங்க 3.87 வரும், இல்ல 88 வரும். நமக்கு 4 அன்பாடு இருந்துச்சுன்னா 4.90 வரும். 5 அன்பாடு இருந்துச்சுன்னா 5.92 வரும். புரியுதா? நமக்கு 2 அன்பாடு இருக்கிறதுனால 2.82 மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். என்ன மேக்னெட்டி, பேரா மேக்னெட்டியா கேட்டாங்கன்னா அன்பாடு இருக்கிறதுனால அன்பாடு எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருந்தாவே அங்க பேரா மேக்னெட்டி வந்துடும். அப்ப பேரா மேக்னெட்டிக்கு இது எத்தனை பேரா மேக்னெட்டி எத்தனை அன்பாடு இருக்குன்னு கேட்டாங்கன்னா 2 அன்பாடு இருக்கு, 2 அன்பாடு எலக்ட்ரானு. கிறிஸ்டல் ஃபீல்டு செப்பரேஷன் எனர்ஜி கேட்டாங்கன்னா −1.6 ∆0 இருக்கும், அப்படி இல்லைன்னா −16 TQ பிளஸ் 1 பேரிங் எனர்ஜி அப்படின்னு இருக்கலாம். பேரிங் எனர்ஜி இல்லாமலும் கொடுக்கலாம், அங்க எதை கொடுத்தாலும் ஆப்ஷன் போட்டுக்கலாம். அப்ப T4 சிஸ்டத்துல லோ ஸ்பின் பாத்துட்டோம் ஆக்டாஹெட்ரல்ல. இப்ப T4ல ஆக்டாஹெட்ரல்ல ஐ ஸ்பின் பாக்க போனோம். ஐ ஸ்பின் என்ன சொல்லிருக்கேன்னா ஒரு எலக்ட்ரான் கீழே பிள்ளாக மேல போகும், அதான் கான்செப்ட். இப்ப பாரு T4ல ஐ ஸ்பின், அப்ப என்ன வரணும், வீக் டிகாண்டா இருக்கும் அந்த காம்ப்ளெக்ஸ். நம்ம காம்ப்ளெக்ஸ் வச்சு நம்ம அடுத்த வீடியோவில் பாக்கலாம். ஃபர்ஸ்ட் சிஸ்டத்துல எப்படி ஃபில் ஆகுது எலக்ட்ரான் அதை பார்த்துட்டு நம்ம காம்ப்ளெக்ஸ் வச்சு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம T4ல அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இதோ ஐ ஸ்பின்னா இருக்கணும், அந்த காம்ப்ளெக்ஸ் லிகாண்ட் எப்படி இருக்குன்னா வீக் லிகாண்டா இருக்கணும்னு அர்த்தம். அப்ப ஐ ஸ்பின்
ஐஸ்மென்டி4 சிஸ்டம் எப்படி ஃபில் ஆகும்? ஒரு எலக்ட்ரான் கவரம் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல், ரெண்டாவது ஆர்பிட்டல் செகண்ட் எலக்ட்ரான் ஃபார்ம், மூணாவது ஆர்பிட்டல் மூணாவது எலக்ட்ரான் ஃபில் ஆகும். நாலாவது எலக்ட்ரான் வந்து எங்க ஃபில் ஆகும்னா, இங்க வராம ஃபர்ஸ்ட் இருக்கு, மேல ஐஸ்மென்னால மேல ஃபில் ஆகும். இதுதான் கான்செப்ட். அப்ப மேல ஃபில் ஆயிருச்சா, அப்ப T2G ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 1 2 3. அப்ப T2G ல எத்தனை? 3 எலக்ட்ரானும். ஈஜில எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 1 எலக்ட்ரான் இருக்கு. புரியுதா? அப்ப இதுதான் எழுதணும். T2G ல நமக்கு எத்தனை இருக்கு? T2G ல 1 எலக்ட்ரான் இருக்கு. புரியுதா? அப்ப T2G ல நமக்கு 3 எலக்ட்ரான், ஈஜில எத்தனை எலக்ட்ரான்? 1 தான் இருக்கு. அதை எழுதிக்கணும். மீதி வர ஃபிட்ஸல் ஃபிட் சப்டிஷன் எனர்ஜியில கால்குலேட் பண்ணும் போது மொத்தம் T2G ல வந்து 3 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? 3 போட்டுக்கிறோம். ரெண்டாவது இது உள்ள ஸ்பில்ட் ஆகிற எனர்ஜி எவ்வளவு? -2.5 பிளஸ் ஈஜில வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கு, அப்ப 1 × 3.5. அப்ப இதை மல்டிப்ளை பண்ணுங்க, 3 × -2 நமக்கு -6 கிடைக்கும். டிவைடட் பை 5A, 1 × 3 நமக்கு 3 தான் கிடைக்கும். 3 / 5A டெல்டா. நமக்கு மேல பாருங்க, கீழே அடுக்குகள் சமமா இருக்குதா? கீழே. அப்ப மேல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்ப இங்க -6 இருக்கு, இங்க +3 இருக்கு. அப்ப -6 இருந்து +3 நம்ம மைனஸ் பண்ணாம என்ன கிடைக்கும்? நமக்கு -3 தான் கிடைக்கும். இதோட நம்பர் தான் பெருசு, அதோட சிம்பிள் போட்டுக்கணும். -3.5 கிடைக்கும். அதை டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 3.5 நமக்கு வந்து டிவைட் ஆகாது. அப்ப 0.8. அப்ப 30 இருக்கும், 13 இருக்கும். 13 எத்தனை 5 இருக்குன்னா 16.5 இருக்கு. அப்ப 0 - 0.6 டெல்டா நாட். அதுவே நமக்கு வந்து TQ-ஆ மாத்தணும். என்ன பண்ணணும் அப்படின்னா டென்னால மல்டிபை பண்ணணும். -0.6 டென்னால மல்டிபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -6 TQ கிடைக்கும். பேரிங் எனர்ஜி ஏதாவது இருக்கா? பேரிங் எனர்ஜி எதுவும் கிடையாது, ஏன்னா நோ பேரிங் எனர்ஜி. அதனால பேரிங் எனர்ஜி இல்ல, அப்ப 0 பேரிங் எனர்ஜி. பேரா எத்தனை அன்பட் எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு? அன்பட் எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு, அப்ப அது பேரமாட்டில வந்துரும். எத்தனை அன்பாடு? 1 2 3 4 அன்பாடு வந்திருக்கு. அப்ப 4 அன்பாடு எலக்ட்ரான் வந்துச்சுன்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேல்யூ என்னங்க சொல்லியிருக்கேன்? 4.90 சொல்லியிருக்கேன். புரியுதா? அப்ப பாரு, 4 அன்பட் எலக்ட்ரான் வந்திருக்கு, அது அன்பட் எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருந்தா அங்க பேரமாட்டிக்கு எத்தனை மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ கிட்டாங்கன்னா 4.90. நம்ம n×(n+2)/2 அந்த போட்டு நம்ம பெருதிட வேண்டாம், இதை டைரக்டா நம்ம போட்டுடலாம். அப்ப அவங்க கொஸ்டின் கேட்டாங்கன்னா இது மாதிரி காம்ப்ளெக்ஸ்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு தான் அவங்க கேட்பாங்க. கிறிஸ்டல் செபிஷன் எனர்ஜி கேட்கலாம் அப்படின்னா அதை எத்தனை அன்பட் எலக்ட்ரான் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா அது பேரமாக்னெட்டிக் டயமாக்னெட்டிக் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்க வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ என்னான்னு கேட்கலாம், இல்ல மொத்தமா நமக்கு மூணுமே கேட்டாலும் கேட்கலாம். அவங்க எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? அடுத்தது பாக்கலாமா? நம்ம T4 சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்ப T5 சிஸ்டத்தை பாக்கலாமா? T5 சிஸ்டம். இப்ப T5 சிஸ்டத்துல பாருங்க, ஐஸ்பின் காம்ப்ளெக்ஸ் இப்ப பாக்க போறோம். ஐஸ்பின் அங்க என்ன அர்த்தம்? அந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அங்க வீக் லிகாண்டா இருக்கும். சாரி, ஐஸ்பின்னா அங்க வீக் லிகாண்டா தான் இருக்கும். கரெக்ட். ஐஸ்பின்னா வீக் லிகாண்டா தான் இருக்கும். அப்ப T5 சிஸ்டத்துல எப்படி எலக்ட்ரான் ஃபில் ஆகும் அப்படின்னா T2G, EG. T2G ல வந்து ஐஸ் பண்றதுனால நமக்கு T5 எப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஸ்டேட்ல ஃபுல் ஆகும். 1, 2 ஆர்பிட்டல் ஒரு எலக்ட்ரான் போகும், 3 ஆர்பிட்டல் ஒரு எலக்ட்ரான் போகும், 4 ஆர்பிட்டல் இங்க வராம அங்க மேல போகும். லோ ஸ்பின் இருந்தாதான் இங்க வரும். ஐஸ் பின் இருக்கிறதுனால அங்க என்ன பண்ணும்? ஒரு எலக்ட்ரான் வந்து மேல எக்ஸஸ் ஸ்டேட் லெவல்ல போயிடும். அப்ப 1 போயிடும். அடுத்த எலக்ட்ரான் எங்க இருக்கு? இங்க போயிடும். மொத்தம் 5 வந்துருச்சு. 1 2 3 4 5. அப்ப T2G ல வந்து நமக்கு 3 எலக்ட்ரானும், EG ல வந்து 2 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப இது மாதிரியும் கேட்கலாம். ஒரு நீட் எக்ஸாம்ல இது கேட்டிருக்காங்க, TRP எக்ஸாம்ல இது மாதிரி கேட்டிருக்காங்க. T2G ல எத்தனை ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு T2G ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, EG ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு. அப்ப இதுக்கு ஸ்பில்ட் ஆகிற எலக்ட்ரான் தான் -2.5. அது அப்படி இல்லைன்னா நம்ம அடிச்சோம்னா -0.4 கிடைக்கும். அதை வச்சு நம்ம போடலாம். 3.5 அதை அடிச்சோம்னா நமக்கு +0.6 கிடைக்கும். அதை வச்சு நம்ம கல்குலேஷன் பண்ணலாம். இப்ப கல்குலேட் பண்ணலாமா? கிரிஸ்டல் ஃபீல்ட் செபரேஷன் எனர்ஜி. அப்ப இந்த T2G ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 1 2 3 இருக்கு. அப்ப 3 போட்டுக்கிட்டேன். இதுக்கு ஸ்பில்ட் ஆகிற எனர்ஜி லெவல் எவ்வளவு? -2.5. பிளஸ் இங்க இருக்கிற எலக்ட்ரான் எத்தனை? இருக்கிறதுக்கும் 2 எலக்ட்ரான் இருக்கு EG ல. இதுக்கு ஸ்பில்ட் ஆகிற எலக்ட்ரான் எவ்வளவு? +3.5 டெல்டா நாட். அப்ப இது பாருங்க, 3 × -2 நமக்கு -6/5. இங்க இருக்கிற பிளஸ், புரியுதா? அங்க பிளஸ் 2 பிளஸ்ல ஒரு பிளஸ் தான் வரும். அப்ப ஒரு பிளஸ் போட்டுக்கிட்டோமா? அடுத்தது இங்க இது பண்ணா நமக்கு 6 கிடையாது. அதாவது எத்தனை? 2 × 3 நமக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். 6/5 டெல்டா நாட். புரியுதுங்களா? அப்ப பாருங்க, இது ரெண்டு இங்க கீழே அடிமனம் சமமா இருக்கு. அப்ப அடுக்கல கூட்டிக்கலாமா? இங்க -6 இங்க +6. அப்ப நம்ம மைனஸ் பிளஸ் என்ன பண்ணுவோம்? 0 ஆயிரமா மைனஸ் இங்க கூட்டணும்னா நமக்கு 0 ஆயிரும். அப்ப 0 நமக்கு டெல்டா நாட்டு கிடைக்கும். அது 10 கியூவா மாத்தணும், 0 தான். 0 × 0 0 தான். புரியுதா? அப்ப எத்தனை பேரிங்னு பாக்கலாம். பேரிங் வந்து எதுவுமே இல்லைங்க, ஏன்னா ஒரு அரட்டால ஒரு சிங்கிள்
எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்கு. ஒரு ஆர்பிட்டல் ரெண்டு எலக்ட்ரான் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா ஸ்பேரா இருந்தாதான் அங்க வந்து பேரிங் எலக்ட்ரான் இருக்கும். அப்ப இங்க பேரிங்கே எதுவும் கிடையாது, எல்லாம் சிங்கிளா இருக்கு. அப்ப வந்து பேரிங் எலக்ட்ரான் நோ பேரிங் எலக்ட்ரான். எத்தனை அன்பட் எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு, அப்ப அன்பட் எலக்ட்ரான் கண்டிப்பா பிரசன்ட் ஆயிருக்கு, அப்படின்னா அது பேராமேக்னெட்டிக் பிஹேவியர் தான் கொண்டதா இருக்கு. எத்தனை அன்பாட் இருக்கு? 1, 2, 3, 4, 5 அன்பாட் எலக்ட்ரான் இருக்கு, அப்ப பேராமேக்னெட்டிக் பிஹேவியர் கொண்டோம். 5 அன்பாட் எலக்ட்ரான் அது மேக்னெட்டிக் பிஹேவியர் எப்படி இருக்குன்னு சொன்னேன், 5.92 இருக்கும். ஏன்னா நம்ம அதை வந்து பிரதிட வேண்டாம், ஏன்னா 10+2/2 அதெல்லாம் போட்டு நமக்கு போயிடும். ஏன்னா என்னோட வேல்யூனா அது 5 அன்பாட் எலக்ட்ரான், அதை போட்டு நமக்கு இந்த வேலையை தான் கிடைக்கும். 5.92 தான் மேக்னெட்டிக் வேல்யூ, புரியுதா? அப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம், T5 வந்து ஆக்டல் காம்ப்ளெக்ஸ்ல எப்படி இருந்தா ஹை ஸ்பின்னா இருந்தா எப்படிதான் வேல்யூ ஃபில் பண்ண முடியும். இதுவே T5 லோ ஸ்பின்னா இருந்தா ஆக்டல் காம்ப்ளெக்ஸ் இப்படிதான் நம்ம ஃபில் பண்ணணும், எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, அங்க லோ ஸ்பின் இருந்துச்சுன்னா அங்க என்னவா இருக்கும் அப்படின்னா, அங்க வந்து ஸ்ட்ராங் லிகாண்டா இருக்கும் அந்த காம்ப்ளெக்ஸ். நம்ம காம்ப்ளெக்ஸ் வச்சு பார்க்கும்போது அது தெளிவா புரிஞ்சிடும். நமக்கு T5 எலக்ட்ரான் லோ ஸ்பின்னா வந்து எப்படி எலக்ட்ரான் வந்து நம்ம அரேஞ்ச் பண்றதை இப்ப பாத்துட்டு இருக்கோம். அப்ப T5 நமக்கு லோ ஸ்பின், லோ ஸ்பின்றதுனால T2G தான் ஃபுல்லா தான் EG போகும், EG ஆர்பிட்டாலுக்கு போகும். அப்ப T2G பாருங்க 1, 2, 3 போயிடும், போயிட்டு மறுபடியும் 4 வந்து அங்க மேல போகாது, ஹை ஸ்பின்னா இருந்தாலும் அங்க போகும். லோ ஸ்பின் இருந்ததுனால நமக்கு என்ன பண்ணும், நமக்கு வந்து 4th எலக்ட்ரான் வந்து இங்கதான் ஃபில் ஆகும், அடுத்து 5th இங்கதான் இருக்கும். முடிஞ்சிருச்சு, இதோட முடிஞ்சிருச்சு. அப்ப T2G ஃபுல் ஆயிடுச்சு நமக்கு, மொத்தம் 5 எலக்ட்ரான். அப்ப T2G வந்து 5 எலக்ட்ரான், EG வந்து 0 எலக்ட்ரான். புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணலாம், D2G வந்து எத்தனை இருக்கு, 5 இருக்கு. 5 × -, இதுக்குள்ள ஸ்பில்ட் ஆகிற எனர்ஜி எவ்வளவு, -2/5. இங்க மேல எதுவும் எனர்ஜி இல்ல, அப்ப 3, 0, 3/5 டெல்டா நாட்டு. அப்ப இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், -10/5 பிளஸ் இங்க எதுவும் 0 தான் இருக்கு. அப்ப 0 × 3 மல்டிப்ளை பண்ணா நமக்கு 0 டெல்டா தான் கிடைக்கும். இதை நமக்கு அடிச்சோம்னா -10/5 நம்ம டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா -2/Δ0 கிடைக்கும், இது 0 தான் கிடைக்கும். Δ0 டிக்யூஎம் ஆகணும், 10 மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 10 மல்டிப்ளை பண்ணா -2 நமக்கு 20 − 20 டிக்யூ கிடைக்கும். அதோட பேரிங் எனர்ஜி பார்க்கலாம், பேரிங் எனர்ஜி எத்தனை இருக்கு, 1, 2 இருக்கு. ஏன்னா ரெண்டு ஒரு ஆர்பிட்டால 2 எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட்டால பிரசன்ட் ஆயிருக்கணும், அதான் பேரிங் எலக்ட்ரான். அப்ப 1, 2 இருக்கு, 2 ஆர்பிட்டால 2 எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப 2 ஆர்பிட்டாலையும் நமக்கு 4 எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப பேரிங் எனர்ஜி அங்க 2 இருக்கு. அப்படி அதோடைய கிரிஸ்டல் ஃபீல்ட் சஃபிஷியன்ட் எனர்ஜின்னு கேட்டாங்கன்னா -20 டிக்யூன்னு எழுதலாம், அப்படி இல்லைன்னா -2 Δ0 நமக்கு கொடுக்கலாம். பேரிங் எனர்ஜி கேட்டாங்கன்னா +2P, அது இப்படிதான் பேரிங் எனர்ஜி. அதோடைய எத்தனை பேரிங் எனர்ஜி வேலை கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா நம்ம பேரிங் எனர்ஜியோட வேலையை போட்டு இந்த கால்குலேஷன் பண்ணி நம்ம கூட்டுறோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். எத்தனை அன்பாடு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரே ஒரு அன்பாடு தான் இருக்கு. அப்ப அன்பாடு பிரசன்ட் ஆயிருந்தா அது பேராமேக்னெட்டிக் பிஹேவியர் தான் கிடைக்கும். ஒரு அன்பாடு பிரசன்ட் ஆயிருந்தா நான் என்ன சொல்லியிருக்கேன், அது மேக்னெட்டிக் வேல்யூ 1.73 மேக்னெட்டிக் மூவ்மெண்டா இருக்கும், புரியுது? அது பேராமேக்னெட்டிக் பிஹேவியரா இருக்கும். ஓகே, இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ. நம்ம அடுத்தது வந்து நம்ம T5 பார்த்துட்டோம், T6, T7 அதை வச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க, நீங்களும் நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.